நிறுவனம் இப்ப பிரபலமான நடிகர்கள் பட்டியல வெளியிட்டிருக்காங்க இந்திய அளவுல பிரபலமான நடிகர்கள் பட்டியல முதல் இடத்துல நம்ம விஜய் அவர்தான் நடிகர் சூர்யா பத்தாவது இடத்துல நடிகர் அஜித் அவர்கள் இருக்காங்க இந்த பிரபலங்களுடைய சூர்யா அவர்கள் இப்ப நல்ல நல்ல கதையை தேர்வு செய்து நடிக்கிறதுனால ஒன்பதாவது இடத்துக்கு வந்துட்டாரு ஒவ்வொரு மாசமும் இப்படி பட்டியல்கள் மாறிக்கிட்டு தான் இருக்கும் இப்ப இதை பத்தி சமூக வலைதளத்துல நிறைய கருத்துக்களும் பதிவிட்டு இருக்காங்க நடிகர் தனுஷ் அவருடைய திருச்சிட்டம் பலம் வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு வசூல் ரீதியாகவும் நல்ல சாதனை பண்ணிருக்கு இந்த படத்தை முன்னாடி இவ்வளவு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கவே இல்லையா ஆனா இப்ப நினைச்சதை விட அதிக அளவுல வெற்றி கிடைச்சிருக்கு இந்த படத்தை பார்க்க தனுஷ் அவர்கள் ஒவ்வொரு தியேட்டரா போயிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இப்ப சில தகவல்கள் வெளியாகி இருக்கு ஏற்கனவே ரோகிணி தியேட்டர்ல இவர் படம் பாத்தாரு இந்த நிலையில ஒவ்வொரு தியேட்டருக்கா போய் ரசிகர்கள் இந்த படத்தை எப்படி என்ஜாய் பண்றாங்க இந்த படத்தை பார்த்துட்டு அழுகிறாங்களா அப்படின்னு எல்லாம் அவரு பாத்துட்டு இருக்காராம் இப்ப இந்த மாதிரி வீடியோக்கள் எல்லாம் வெளியாகி தனுஷ் அவர்களுடைய ரசிகர்கள் வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க அதே போல எஸ் சூர்யா அவரும் உண்மையாலுமே தனுஷ் அவர்கள் ரொம்ப அருமையா இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க தனுஷ் அவர்கள் எப்பவுமே ஒரு தனி விதம் ரொம்பவே அருமையா இந்த படத்துல நடிச்சிருக்காரு அதுவும் பாரதி அவர்கள் சிம்பிளி சூப்பர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயத்த அவர் பதிவிட்டு பட டீமுக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருந்தாரு அடுத்து ஐஸ்வர்யா தத்தா அவங்க இந்த திருச்சிட்டம் படத்தை பார்த்திருக்காங்க அவங்களே அவங்களுடைய இன்ஸ்டாவில இந்த விஷயத்த ஷேர் பண்ணிருக்காங்க அதே தான் விக்ரம் அவர் வந்த சமீபத்துல தான் நான் ஓய்வெடுக்க போறேன் சினிமாவில இருந்து விலக போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அந்த வகையில அவருடைய கோப்ரா படம் எப்ப ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில கோப்ரா படத்தோட ரிலீஸ் ஆகஸ்ட் பதினொன்னாம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் படத்தை வந்துட்டு தள்ளி வச்சுட்டாங்க ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னு சொல்லிட்டாங்க சோ கண்டிப்பா ஒரு மெகா ஹிட் படமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் ரொம்ப அவ்வளோடு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுத்தடுத்து அவருடைய படங்கள் எல்லாம் ரிலீஸ் ஆக இருக்கு இந்த படத்துக்கு யூஏ சான்றதுல தனிக்க வாரியம் இப்ப அழிச்சிருக்காங்க சீக்கிரமா ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக இருக்கு யாரெல்லாம் இந்த படத்துக்காக பண்றீங்க அப்படிங்கற உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதையும் பகிர்ந்து நடிகை ரோஜா அவங்களுடைய மகள் சீக்கிரமா சினிமாவுல நடிக்க போறாங்க அப்படிங்கற மாதிரி இப்ப ஒரு சில தகவல்கள் வெளியாகியிருக்கு பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்காங்க அவங்களுடைய அம்மா மாதிரியே இருக்காங்க அதனால இவங்களையும் சினிமாவுல அறிமுகப்படுத்த போறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகிருக்கு இவங்க அமெரிக்காவில இருக்க பிரபல திரைப்பட கல்லூரியில நடிப்பு இயக்கம் திரைக்கதை இப்படி எல்லா விஷயத்தையும் படிச்சிட்டு இருக்காங்களாம் படிப்பு முடிச்சுட்டு இந்தியா திரும்பியதுக்கு அப்புறம் இவங்க நடிப்புல தான் கவனம் செலுத்தா இருக்காங்களாம் சோ அம்மா அப்பா ரெண்டு பேருமே சினிமாவில தான் இருக்காங்க அடுத்து மகளும் சினிமாவுக்கு தான் வர போறாங்க இப்பவே ரொம்ப திறமையா இருக்காங்க இனிமே திறமையான நடிகையா வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்படி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க ராமராஜன் அவங்களுக்கும் நளினி அவங்களுக்கும் விவாகரத்தானதுக்கு இவங்க தான் காரணமா அப்படின்னு சொல்லி இத பத்தின விஷயங்கள் சமூக வலைதளத்துல பெரிய அளவுல பேசப்பட்டு வருது அந்த காலத்துல எல்லாம் ராமராஜன் அவர்களுடைய படங்களுக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சுங்க நடிச்சா ஹீரோவா மட்டும்தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் உறுதியா இருந்தார் அதனால சினிமா பக்கம் இருந்தாருன்னு சொல்லலாம் நளினி அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி திருமணம் பண்ணிக்கிட்டாரு பல படங்கள்ல அவங்களும் ரொம்பவே பிஸியா நடிச்சிட்டு இருந்தாங்க அம்மாவோட பேச்சு மீறிதான் இவங்க வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களோட திருமணத்தை எம்ஜிஆர் அவர்தான் நடத்தி வச்சாரு இவங்களுக்கு மகன் மற்றும் மகள் இருக்காங்க ரெண்டாயிரம் ஆண்டுல தான் இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்வதா முடிவெடுத்து ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க தனித்தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க பிரிவுக்கு காரணம் ஒரு நடிகை அப்படின்னு நிறைய கிசு கிசுக்கள் வெளியாச்சு சேதப்படுத்த வழியா அறிமுகமான அபிதா அவங்க சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க

சினிமா தகவல்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருங்க